ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ரவுண்ட் டூ வேகன்சி லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ மெனி சீட்ஸ் ஆர் வேக்கண்ட், அந்த டீட்டெயில் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு நடத்தக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான ரவுண்ட் டூ கவுன்சிலிங் சாய்ஸ் லிங் கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி 299 ருபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரை தெல்ல தெளிவாக தருவாங்க. அது மட்டும் இல்லை, நீட் 2024க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நம்ம நீட் ஆப்பட்ரிக் சேனல்லேருந்து டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 அப்படிங்கிற பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டார்கெட் கெமிஸ்ட்ரி 180ங்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மோர் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு நடத்தக்கூடிய ரவுண்ட் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா, வேகன்சி லிஸ்ட்டு வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கொடுத்துருந்துச்சு. அந்த வேகன்சி லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் எம்பிபிஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 119 சீட்ஸ் வேகண்ட்டு. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 648 சீட்ஸ் வந்து இனி எம்பிபிஎஸில் மட்டுமே இருந்துச்சு. பிடிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் பிடிஎஸில் உங்களுக்கு 85 சீட்ஸ் வந்து வேகண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா பிடிஎஸ், என்ஆர்ஐ பிடிஎஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 818 சீட்ஸ் வந்து வேகண்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக வந்து நம்மளுக்கு ரவுண்டு ஒன்றுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 6 வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அலாட்டடு ரிசல்ட்டினுடைய லிஸ்ட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் எல்லாமே ஃபில்லப்டாக ஆயிருந்துச்சு. அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்னுடைய சீட்ஸ் எல்லாமே ஃபில்லப் ஆயிருந்துச்சு. மேனேஜ்மெண்ட் கோட்டானுடைய சீட்ஸ் எல்லாமே ஃபில்லப் ஆயிருந்துச்சு. பட் தெலுங்கு மைனாரிட்டியில் மட்டும் உங்களுக்கு எத்தனை சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 96 சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சு. இந்த 96 சீட்ஸ் வந்து எங்கே வேக்கண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பியூன்னு போகிறேன், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வேக்கண்ட்டாக இருந்துச்சு. என்ஆர்ஐ சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு வேக்கன்சி இருந்துச்சு. என்ஆர்ஐ சீட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 347 சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சு. 347 சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சு. எங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் பிசின்னு போகிறேன், ப்ரைவேட் காலேஜஸ். அதே மாதிரி 45 சீட்ஸ் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா? அப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக என்ஆர்ஐ சீட்ஸ், எம்பிபிஎஸ் என்ஆர்ஐ சீட்ஸ் மட்டும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 392 சீட்ஸ் இருக்குது. 392 சீட்ஸ் இருக்குது. அது கூட நம்ம தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 488 சீட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நம்மளுக்கு அலாட்டடு ரிசல்ட் வந்து வந்துச்சுல. ரவுண்ட் ஒன் ரிசல்ட் வந்தப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தப்ப 488 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருந்துச்சு. இதில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் எந்த ஒரு சீட்டுமே வேக்கண்ட் இல்லை, கவர்மெண்ட் எம்பிபிஎஸில் எந்த ஒரு சீட்ஸுமே வேக்கண்ட் இல்லை, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் எந்த ஒரு சீட்ஸுமே வேக்கண்ட் இல்லை. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தெலுங்கு மைனாரிட்டியில் 96 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருந்துச்சு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். என்ஆர்ஐ கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸில் 347 சீட்ஸ் வேக்கண்ட்டு, 45 சீட்ஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 488 சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் ஜாயினிங் டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஜாயினிங் டேட் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் ஜாயினிங் டேட், ஜாயினிங் டேட் எப்போ பார்த்தீங்க, 14 ஓகேவா? ஆகஸ்ட் 14 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெஸ் மீட்டுக்கு, ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 648 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 அப்புறம் கொடுத்தது. ஓகேவா? அப்போ 648 அப்படிங்கிறதுல 488 கழிச்சிங்க அப்படின்னா ரிமைனிங் 266 கிட்டத்தட்ட, சாரி 160 சீட்ஸ் கிட்ட வேக்கண்ட்டாக இருந்திருக்கு. அப்போ 160 சீட்ஸ் வந்து யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணல. அது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் சீட்ஸாக இருக்கலாம், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸாக இருக்கலாம், இல்லை என்ஆர்ஐ சீட்ஸாக இருக்கலாம். பட் ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 648 சீட்ஸ் வேக்கண்ட். பட் நம்மளுக்கு ரவுண்ட் ஒன் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போதே 488 சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருந்திருக்கு. அப்போ 648 சீட்ஸில் 488 சீட்ஸை நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 160 பேர் வந்து ஆஃப்டர் ஜாயினிங் டேட்டுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணாமல் அந்த சீட்டை வந்து ஃப்ரீ எக்ஸிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸாக இருக்கலாம், இல்லை என்ஆர்ஐ சீட்ஸாக இருக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஃப்டர் 14 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெசிக்னேஷன் டேட்டுன்னு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, ஆகஸ்ட் 18. அப்போ நம்மளுக்கு 18th வந்து நம்மளுக்கு ரெசிக்னேஷன் டேட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ரெசிக்னேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 19 and 20 ரெண்டு நாள் கொடுத்துருந்தாங்க, 19th and 20th. அப்போ ஆகஸ்ட் 19th அண்டு ஆகஸ்ட்
20th. ஓகேவா, இந்த ரெண்டு நாளும் ரெசிக்னேஷன் டேட்டுக்கு கொடுத்துருந்தான். அப்போ இந்த ரெசிக்னேஷன் டேட்டில் எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணாமல் ரிசைன் பண்ணியிருக்காங்க, சீட்டு வேணான்னு சொல்லி ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இன்னும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு தரல. அப்போ இந்த 648ங்கிற சீட்ஸ் வந்து எப்போ உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 18 ரெசிக்னேஷன் டேட்டை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கணக்கு தான் 648ங்கிற கணக்கு. அந்த 648 கணக்கு ரெசிக்னேஷன் டேட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தரல. அப்போ இந்த 648க்கு இன்னமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரலாம், 700-750 சீட்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. 750 சீட்ஸ் கிட்ட இந்த 648ங்கிறது, திருப்பி சொல்கிறேன், 648ங்கிறது பிஃபோர் ரெசிக்னேஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட். ரெசிக்னேஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி 18ஆம் தேதிக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட் வந்து 648 சீட்ஸ் வந்து வேக்கன்ட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ கோட்டா டோட்டலாக. ரெசிக்னேஷன் டேட்டுக்கு அப்புறம் நிறையா பேர் ரிசைன் பண்ணியிருப்பாங்க, சீட்டு வேணான்னு சொல்லிட்டு காலேஜஸில் ரிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி ரிசைன் பண்ணுறவங்கலேருந்து நம்ம ஒரு 102 பேரை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டோட்டலாக 750 சீட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு 648ங்கிறது யாரும் பயந்துடாதீங்க, இன்னும் நம்மளுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அதுக்குரிய ப்ரூஃபிங் காமிச்சிட்டேன். ரவுண்டு 1 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது வெறும் 488 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருந்துச்சு, பட் ஜாயினிங் டேட்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா 648 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. டோட்டலாக 160 பேர் வந்து ஜாயின் பண்ணாமல் அந்த சீட்டை, ரவுண்ட் 1 கிடைக்கப்பட்ட சீட்டை வந்து ஃப்ரீ எக்ஸிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரெசிக்னேஷன் டேட்டுக்கு அப்புறம் உள்ள இந்த நம்பர் வந்து ரிப்போர்ட்டு கிடையாது. 648ங்கிறது பிஃபோர் ரெசிக்னேஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட். ஓகேவா, அப்போ ஆஃப்டர் ரெசிக்னேஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு இன்னும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வரல, கண்டிப்பாக நம்மளுக்கு அஃபீஷியல் வெப்சைட்லேயே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எம்பிபிஎஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 119 சீட்ஸ் வந்து வேக்கன்ட்னு சொல்லியிருக்கோம். அந்த 119 சீட்ஸுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாமல் ஃப்ரீ எக்ஸிஸ்ட் பண்ண சீட்ஸ், ஃப்ரீ எக்ஸிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாமல் ஃப்ரீ எக்ஸிஸ்ட் பண்ண சீட்ஸ் வந்து 119 சீட்ஸ் இருக்குது. அப்போ ஆஃப்டர் ரெசிக்னேஷனுக்கு அப்புறம் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஒரு 30 சீட்ஸோ இல்லை 25 சீட்ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நியர்லி 140 சீட்ஸ் பக்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், 140 சீட்ஸ் பக்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இன் கவர்மெண்ட் காலேஜஸில். அப்போ 140 சீட்ஸ் பக்கம் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் 750 சீட்ஸ் பக்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி தான் பிடிஎஸ் அண்டு செல்ஃப் ஃபினான்சிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ, பிடிஎஸ் கோட்டா எல்லாமே வந்து நம்ம அதே கணக்கு தான். ஓகேவா, அப்போ இதில் கிளியர் கட்டாக பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்போ இது இட் இஸ் 648 அண்டு 190ங்கிறது நாட் அ ஃபைனல் வேக்கன்சி லிஸ்ட். ஓகேவா, பிஃபோர் ரெசிக்னேஷன் டேட்னுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்டு தான் இது. அப்போ ஆஃப்டர் ரெசிக்னேஷனுக்கு முன்னே அப்புறமா வரக்கூடிய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து இருக்கும். அப்போ 648லேருந்து நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 119லேருந்து இன்னும் சீட்ஸ் வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 648 இந்த 119 என்னதுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ எக்ஸிஸ்டான சீட்ஸ், ஃப்ரீ எக்ஸிஸ்டான சீட்ஸ். இதில் வந்து ரிசைன் பண்ண சீட்ஸை வந்து இன்னும் ஆட் பண்ணல. ஓகேவா, 648ங்கிறது ரவுண்ட் 1 எனக்கு சீட்டே வேணான்னு சொல்லிட்டு ஃப்ரீ எக்ஸிஸ்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி 119 எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது எனக்கு சீட் வேணான்னு சொல்லிட்டு ரிசைன் ஃப்ரீ எக்ஸிஸ்ட் ஆகிட்டாங்க. அப்போ இன்னும் ரிசைன் பண்ண சீட்ஸை யாருமே வந்து இந்த சீட்ஸோட ஆட் பண்ணல. அப்போ கண்டிப்பாக நம்ம இந்த சீட்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு அட்வான்டேஜ் தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேவா, இந்த வீடியோவில் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கக்கூடிய மேஜர் டவுட்டை நம்ம கிளாரிஃபை பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பரேட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வேறக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.